எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரேஷ்மி மேனன். கிருமி படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். கிருமி வந்து செப்டம்பர் 24th ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் டிரெக்டட் பை அனுச்சரண். கதிர் ஹீரோ நடிக்கிறாரு. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். மணிகண்டனோட ஸ்கிரிப்ட் இது. அண்ட் கே மியூசிக் பண்ணியிருக்காரு. 24th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் அனுச்சரண். கிருமி படத்தோட இயக்குனர் நான். இது என்னோட முதல் படம். இந்த படத்தில் மதியானை கூட்டம் படத்தில் நடித்த கதிர் அவரோட இரண்டாவது படம். ரேஷ்மி மேனன் அவங்க இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சார்லி சார், வனிதா மேம், தென்னவன் சார், டேவிட் சாலமன் இவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து மணிகண்டன் காக்கா முட்டை படத்தோட இயக்குனர் அவரும் நானும் சேர்ந்து எழுதின கதை தான் இது. அவரோட ஒர்க்லேருந்து செகண்ட் ஒர்க்காக வெளியில் வருது இது. இந்த படத்தில் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து JPR ஃபிலிம்ஸ், ஜெயராமன், பிருத்விராஜ், ராஜேந்திரன், ரஜினி ஜெயராமன். ரஜினி சார்கிட்ட 25 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்த ரஜினி ஜெயராமன் சார், இவங்க நாலு பேரும் சேர்ந்து இயக்கிற முதல் படம் இது. இந்த படத்தில் சினிமாடோகிராஃபர் வந்து அருள் வின்சென்ட்னு சொல்லிட்டு PC சிவம் சாரோட அசிஸ்டன்ட் பண்ணியிருக்காரு. கே முகமுடி யுத்தம் செய் இந்த படத்துலலாம் ஒர்க் பண்ண கே வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. எடிட் நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் லிரிக்ஸ் வந்து ஞான கரவேல் எழுதியிருக்காரு. ஆடியோ ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெஸ் மீட்டு. 24th அதாவது நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்து ரிலீஸ் ஆகுது பக்ரீத் அன்னைக்கு படம். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் கே பேசுகிறேன். இன்றைக்கி கிருமி படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த படத்தோட டைரக்டர் அனுச்சரண் அண்ட் ப்ரொடியூசர் JPR ஃபிலிம்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தில் வந்து மியூசிக் வைஸ் எனக்கு சூப்பர்ப் ஸ்கோப் வந்திருக்கு. போத் சாங்ஸ் அண்ட் ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதில் கானாபாலா பாடியிருக்காரு, அப்புறம் யாசின் சார் பாடியிருக்காரு, அண்ட் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். டைரக்டர் அனுச்சரன் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சவுண்ட்ஸ்கேப் அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் எனக்கு. அண்ட் படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டெஃபினட்டாக 24th அன்றைக்கி தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். இது அருள் வின்சென்ட், இந்த கிருமி படத்தோட ஒளிப்பதிவாளர், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. கிருமி படம் JPR ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நால்வர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாத ஒரு படம். அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நோக்கம் வேணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அது இந்த ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருக்குது. அதுக்காக ஸ்மால் ஸ்கேலுன்றனால ஒரு கிராம்ப்ட் பட்ஜெட்லாம் இல்லை. வாட் எவர் வி நீடட் வி காட் இட். ஸோ அதுக்கு தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அனுச்சரண். ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிமானுக்கான எந்த ஒரு இதுவும் தெரியாது. இஸ் ஸோ கூல் அண்ட் யூனோ வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் வாட் இஸ் டூயிங். இந்த ஹோல் டீம் ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸோ மச் சப்போர்ட் ஃப்ரம் த மேனேஜர்ஸ், எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுப்பு அண்ட் சேது. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் மியூசிக் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஏன்னா ஒரு மியூசிக்கலாகவே, ஒரு சாதாரணமான ஸ்டோரி ஒரு மியூசிக்கலாக வந்து சொல்கிறது ஒரு புது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஆஸ் அ டைரக்ஷன் சைட் அவர் அனுச்சரண் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் மியூசிக் ஒரு OST-க்கான எல்லா தகுதியும் இந்த ஆல்பத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. இந்த படத்தோட பேக்ரவுண்டில் வந்து OST ஒரு ஆல்பமும் போடலாம், ஹாலிவுட்டில் போடுற மாதிரி அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. அண்ட் லிரிக்ஸ் ரைஸ் ஞான கரவேல் ஃபென்டாஸ்டிக் லிரிக்ஸ், ரொம்ப நேர்த்தியாக எழுதியிருக்காரு. ஒரு வாழ்வியல் சம்மந்தம் மட்டுமா, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே சாங் வரனால இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரைட். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் அந்த ஹோல் இட்ஸ் வெரி நைஸ் ஃபிலிம். டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கலக்கல் cinema.com நேயர்களுக்கு வணக்கம். கிருமி படத்தோட ப்ரொடியூசர் ராஜேந்திரன் பேசுகிறேன். எங்கள் JPR ஃபிலிம்ஸ் சார்பாக ஃபஸ்ட்டு படம் இது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வர 24ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதை காக்காமுட்டை மணிகண்டன் சார் பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் வந்து அனுச்சரன் பண்ணியிருக்காரு. அனுச்சரன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தார். ஆஸ்திரேலியாவில் ஷார்ட் ஃபிலிம் பண்ணவர். இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்ப கொஞ்சம் பயந்து நாங்கள் இவர் பண்ணுவாரா அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் அருள் வின்சென்ட், அவர் PC ராமுடைய அசிஸ்டண்ட், அவர் கேமரா ஒர்க் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் கே, அவர் 6 பாடல்கள் பண்ணியிருக்காரு. பாடல்கள் அனைத்து நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்தோட ஹீரோ கதிர் ரெண்டாவது படம். இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேசப்படக்கூடிய ஹீரோவாக இருப்பார். ஹீரோயின் ரேஷ்மி மேனன் எந்த கேரக்டர் தான் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருங்க. சார்லி சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை நல் வணக்கங்கள். இங்கே கிருமி படத்துடைய ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள், நீங்கள் தான். ஏன்னா ஒரு நல்ல படம் வந்து
வரணும், ஒரு ஒரு படம் வந்து நல்லா சிறப்பாக வந்திருக்குது அப்படின்னா ஒரு நல்ல கதை, இயக்குனர், அதையும் தாண்டி கேமராமேன், அதையும் தாண்டி ப்ரொடியூசர்ஸ், அப்புறம் நல்ல நடிகர்கள், இதெல்லாம் அமைஞ்சாலும் இசை, இது எல்லாமே நல்லா அமைஞ்சாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது யாருன்னா உங்களை மாதிரி ஊடகங்கள் தான். ஸோ ஊடகங்களுக்கு முதற்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பர்டிகுலராக அந்த கிருமி திரைப்படத்தை பற்றி சொல்லணும்னா நாட்டில் எவ்வளோ கிருமிகள் இருக்குது, அதில் ஒரு கிருமி தான் இந்த படம். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான முயற்சி, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும். அனுச்சரன் அவ்வளோ அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். என்னுடைய பேர் டேவிட். உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் இன்றைக்கும் எனக்கு தேவை. தேங்க்யூ. கிருமி படத்தோட ப்ரொடியூசர் ஜெயராம் பேசுகிறேன். இனியும் நாலு பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். ராஜேந்திரன், ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உதவியாளர் ஜெயராமன், எல் பிருத்திவிராஜ், நாலு பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறோம். இந்த படம் அனுச்சரன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. காக்காமட்ட மணிகண்டன் ஸ்கிரிப்டில் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. வர 24ஆம் தேதி வெளியிடுறோம். எஸ்கே பாட்டி மதன் அவங்க வெளியிடுறாங்க. மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். அருமையான படம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக இளையதள நண்பர்களுக்கும் எங்கள் ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது முதல் படமான ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் வழங்கும் கிருமி இந்த படம், இதில் டைரக்டர் அனுசரன் அவர்களும் கேமராமேன் பிசி ஸ்ரீராம் அவர்களிடம் பணிபுரிந்த வின்சென்ட் அவர்களும் கே மியூசிக் டைரக்டர் அவர்களும் காக்கா முட்டை மணிகண்டன் சார் அவர்களும் அப்புறம் மற்றும் ஹீரோ கதிர் அவர்களும் ஹீரோயின் ரேஷ்மி மேனன் அவர்களும் வனிதா மேடம் சார்லி அண்ணன் தென்னவன் டேவிட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் நல்லா வந்திருக்கு. நல்லா வெற்றி படம் அமையிறதுக்கு நீங்களாம் வந்து பார்த்துட்டு நல்ல முறையில் செய்யணும். வணக்கம். நான் பாடலாசிரியர் ஞானக்கரவேல். கிருமி படத்தில் 6 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். எல்லா பாடல்களும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு கே அவர்கள். இசையமைப்பாளர் கே அவர்களோட இசையில் எல்லா பாடல்களும் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஜேபிஆர் ஃபிலிம்ஸோட ஃபஸ்ட்டு படம். அனுச்சரனுக்கு முதல் படம் இது. அனுச்சரனோட முதல் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன்.